நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க அந்த 8 கிரகங்களை எடுத்து பாருங்க. மொதல் 4 கிரகங்கள் டெரஸ்டல் பிளானட்ஸ், அதாவது தரைப்பகுதி இருக்கும். நீங்க லேண்டரோ ரோவரோ அனுப்புனீங்கன்னா அது தரைப்பகுதியில் நிற்கும், நீங்களே போய் இறங்கலாம், தரையை தொடலாம், ஆராய்ச்சியும் மேற்கொள்ளலாம். அதுவே கடைசி 4 பிளானட்ஸ் கேஸ் பிளானட். தரைப்பகுதி இருக்காது, முழுக்கவே கேஸால் உருவாக்கப்பட்டது, தரையை தொட முடியாது. ஸோ ஏதாவது ஒரு விண்கலத்தை அனுப்புனீங்கன்னா அது டைரெக்டாக புகை மூட்டத்துக்குள்ளே விழுந்துடும். அதோடைய கோர் மேபி ராக்காக இருக்கலாமே தவிர்த்து அதோடைய மேற்பரப்பு கேஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டுங்கிற மாதிரி 4 டெரஸ்டியல் பிளானட்ஸ் அண்ட் 4 கேஸ் பிளானட்ஸ் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. அண்ட் பிளானட்ஸ் இதை விட வேறுபடுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் தான் 2015 ஒரு விசித்திரமான கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு செப்பரேட்டான பிளானட் கேட்டகரியே உருவாக்கியிருக்கு, ஹைசியன் பிளானட். அண்ட் ஜேம்ஸ் வெப் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஹைசியன் பிளானட்டில் தான் முதல் உயிர் இருக்கிறதுக்கான பயோ சிக்னேச்சரை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்துருவோம். திஸ் இஸ் அன்சைன்ட். ஹைசியன் பிளானட் என்றால் என்ன? நம்ம பூமியிலிருந்து 124 லைட் இயர்ஸ், 124 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்க ஒரு ரெட் டுவார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ரேஞ்சில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரெட் டுவார்ஃப் சிகப்பு குள்ளனோட பேர் K2-18. இப்போ வரைக்கும் அதுக்கு பேர் கொடுக்கல, நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சூரியனுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ரெட் டுவார்ஃப் இருக்கு, ப்ராக்ஸிமா செஞ்சாரி. அதை சுற்றியுமே ஒரு கிரகம் இருக்கு. நம்ம சூரியனை விட அளவில் சின்னதாகவும் அது வெளிப்படுத்துகிற அந்த வெப்பம் கம்மியாக இருந்தாலும் அதை சுற்றி கிரகங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுவும் முக்கியமாக ஹேபிட்டபிள் ஸோனும் இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அந்த K2-18 ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதை சுற்றி K2-18bங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகம் இருக்கதை நோட் பண்ணுறாங்க. பிரம்மாண்டம்னு சொல்கிறதுக்கான காரணம், நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய எடை 8 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் விட்டம் கிட்டத்தட்ட நெப்டியூன் மாதிரி மிக பிரம்மாண்டமாக இருக்க அந்த சமயத்தில் இதை ஆரம்ப காலகட்டத்தில் மினி நெப்டியூன் கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம். இவ்வளோ பெரிய ஒரு கிரகம் கண்டிப்பாக கேசியஸ் பிளானட்டாக தான் இருக்கும்னு சொல்லி அதை தொடர்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசியஸ் பிளானட் பார்த்துருக்கோம். ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த பிளானட் அந்த நட்சத்திரத்தோட ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்திருக்கு. ஹேபிட்டபிள் ஜோன் சொல்கிறதுக்கான காரணம், அந்த இடத்துல தான் தண்ணீர் வடிவத்தில் இருக்கும். ஹேபிட்டபிள் ஜோனை தாண்டி பின்னாடி போனீங்கன்னா தண்ணீர் உறைஞ்சிரும், முன்னாடி போனீங்கன்னா சூரிய வெப்பமே அந்த தண்ணீரை ஆவியாக்கிடும். ஸோ தண்ணீர் நீர் வடிவத்தில் இருக்கணும்னா, லிக்விட் ஃபார்மில் இருக்கணும்னா ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்தால் தான் முடியும். அண்ட் இந்த கேசியஸ் பிளானட் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. இதோடைய மேற்புற அட்மாஸ்பியரை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதிக அளவு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கதை நோட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுமே இருக்குது. ஸோ ஹேபிட்டபிள் ஜோனில் கார்பன் டை ஆக்சைடு இருக்க ஒரே கிரகம் நம்ம கிரகம் தான். இந்த அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்க மாதிரி பல கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஹேபிட்டபிள் ஜோனில் கார்பன் டை ஆக்சைடு இருக்க மாதிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த வகையில் இந்த கிரகத்தில் ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அண்ட் ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட மீத்தேன் ஈத்தேன் மாதிரியான கேஸஸ் ஹைட்ரோ கார்பன்ஸுமே இருக்கதான் நோட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ அடுத்த கேள்வியை எழுப்புது, ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்க அந்த சமயத்தில் நிஜமாலே இதுக்குள்ளே தண்ணீர் இருக்கா? வாய்ப்புகள் கம்மி தான், பிகாஸ் நம்ம பூமியை விட 2.5 மடங்கு பெருசு, 8 மடங்கு அதிக நிறை இருக்குது. அண்ட் இப்படி பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதோடைய GBE, அதாவது கிராவிடேஷனல் பைண்டிங் எனர்ஜி அதிகமாகும். தடுத்துட்டு திக்கான ஹைட்ரஜன் அட்மாஸ்பியர் இருக்க அந்த சமயத்தில் அது வெளிப்படுத்துகிற அந்த ப்ரெஷருங்கிறது நம்ம பூமியை காட்டிலும் 200 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ரெஷர் அந்த தண்ணீர் இவாப்ரேட் ஆகாமல் தண்ணீர் வடிவத்திலே அதோடைய மேற்பரப்பில் வச்சிருக்கலாம்னு சொல்லி கன்சிடர் பண்ணி இப்போதைக்கு இந்த K2-18b குள்ளே தண்ணீர் இவாப்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு அதிக டெம்பரேச்சர் இருந்தாலும் அதீத ப்ரெஷர் இப்போதைக்கு அந்த தண்ணீர் வடிவத்திலே வச்சுருக்கேன். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆழ்கடல் இருக்கலாம். அண்ட் அதோடைய அடி ஆழத்தை ரீச் பண்ணும்போது ஐஸ் ஃபைன்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸாக்டிக் வகையான ஐஸுமே இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹைட்ரஜன் அட்மாஸ்பியர், வாட்டர் ஓஷன், இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து ஹைஷியன் இன புது வித்தியாசமான கிரக வகையே அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடித்தளமாக இந்த K2-18b தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பூமியவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி ஆழத்தை நோக்கி நாங்கள் போக போக வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பமும் வெளிச்சமுகரும் கம்மியாகும். ஸோ அடி ஆழத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்,
டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கேயும் உயிர்கள் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் தான். ஸோ அந்த வென்ஸ் நம்ம பூமிக்குள்ளே இருக்க அந்த மேக்மா தண்ணீரை மீட் பண்ணுற அந்த இடம். டெம்பரேச்சர் 200-300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். பட் தண்ணீர் அந்த இடங்களில் வேப்பரைஸ் ஆகுறதில்ல, ஏன்னா அந்த ஆழத்தில் அந்த கடல் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருங்கிறது அதிகம். இந்த ப்ரெஷர் தான் தண்ணீரை வேப்பரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ஸை சுற்றி வெப்பமும் இருக்க அந்த காரணத்தினால இந்த விசித்திரமான உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கேன். வாழவே தகுதி இல்லாத ஒரு இடம் சொல்லி பார்க்குற அந்த இடத்துலையுமே உயிர்கள் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஹைஷியன் கிரகங்கள்லேயுமே உயிர்கள் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இப்போதைக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா தரைப்பகுதி மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் கம்மி, பிகாஸ் ஓஷன்ஸால் தண்ணீராலே நிரப்பப்பட்டிருக்க அந்த சமயத்தில் அடி ஆழம் போக போக நம்ம பூமிக்கு ஈக்குவலான கண்டிஷன் அந்த ஆழ்கடலில் உருவாக்கப்படலாம். அந்த ஆழ்கடல் உயிர்களையுமே உருவாக்கியிருக்கலாம். பூமியில் உயிர்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நிறைய வித்தியாசமான கூற்றுகளில் இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ஸில் இருந்தால் முதல் உயிர் வந்திருக்கணும், முதல் மைக்ரோப் வந்திருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஹைஷியன் கிரகங்களில் கூட உயிர்கள் உருவாக சான்சஸ் அதிகம். ஸோ அதை ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம தான் மிக பிரம்மாண்டமான ஒரு டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு ஏவியிருக்கோமே, ஜேம்ஸ் வெப், அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேம்ஸ் வெப் ஒரு கிரகத்தோட அட்மாஸ்ஃபியரை அக்கக்கா பிரித்து மிஞ்சிரும். அந்த வகையில் அந்த K2-18b-யோட அட்மாஸ்ஃபியரில் ஏதாவது பயோ சிக்னேச்சர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுற சமயத்தில் தான் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கிறத காட்டிலும் டைமெத்தல் சல்ஃபைட் DMS இருக்க விஷயத்தை இந்த ஜேம்ஸ் வெப் கண்டுபிடிக்குது. டைமெத்தல் சல்ஃபைட்டை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு வார் 2ல நிறைய பேர் கொல்றதுக்கு இதை கிட்டத்தட்ட ஒரு பாய்சனஸ் டாக்ஸிக் கேஸாக யூஸ் பண்ணாங்க. பட் அது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக மனிதர்களால் டிஎம்எஸை உருவாக்க முடியும். பட் நேச்சுரல் சோர்ஸ் இந்த பூமியில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கடல் தான். ஃபைட்டோபிளாங்டன்ஸ் இல்லைனா குட்டி குட்டி மைக்ரோப்ஸ் கடலில் இருக்க அந்த சல்ஃபைடை உறிஞ்சி அது வெளிப்படுத்துகிற அந்த கேஸாக தான் டிஎம்எஸ் இருக்குது. ஆர்டிக் சைட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட டிஎம்எஸ் வெளிப்படுறதை நோட் பண்ணாங்க. பட் அதுக்கான ஆதாரங்களை தேடி போகும்போது அதுவுமே மைக்ரோப்ஸ் கிட்டந்தான் வந்திருக்கு. ஸோ மைக்ரோப்ஸ் மாதிரியான இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம பூமியில் நேச்சுரலாக டிஎம்எஸை உருவாக்குது. ஆர் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாம் பண்ண ரிசர்ச் வரைக்கும் நம்ம பூமியில் டிஎம்எஸ் உருவாகிறதுக்கு மைக்ரோப்ஸ் தான் 100% காரணமாக இருக்குது, நேச்சுரல் சோர்ஸ். ஸோ அப்படி பார்த்தா அந்த ஹைஷியன் பிளானெட்டில் இந்த மாதிரி டிஎம்எஸ் உருவாகும் பட்சத்தில் அதோடைய ஆழ்கடலில் டிஎம்எஸை உருவாக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் 100% நேச்சுரலாக வரதுக்கு மைக்ரோப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்படி பார்த்தா அந்த கிரகத்துலேயுமே அப்படி இருக்கலாம்ல. இதை வச்சு தான் ஜேம்ஸ் வெப் அதோடைய முதல் ஏலியன் மைக்ரோப்ஸை வெளி ஒரு கிரகத்தில் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏலியன்ஸ்னு சொல்லும்போது பச்சை கலரில் கண்ணு வச்சு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு புழு பூச்சி மைக்ரோபை கண்டுபிடிச்சாலும் வேற ஒரு கிரகத்தில் அது உயிராக இருக்கும் பட்சத்தில் அது ஏலியன் தான். அந்த வகையில் ஜேம்ஸ் வெப் இப்போதைக்கு ஹைசன் K2-18b-ல ஏலியனை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மேலும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கேன். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம ஊரில் தான் இது மைக்ரோப்ஸால் உருவாக்கப்பட்டது. மேபி வேற ஒரு கிரகத்தில் வேற ஒரு ஃபார்மேஷன் இருக்கலாம். ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ்லேருந்தே உருவாக்கப்படலாம். அங்கே அதீத ப்ரெஷர் இருக்கு. நம்ம இது வரைக்கும் நினைச்சு பார்க்காத ஒரு வித்தியாசமான கிரகமாகவும் அது இருக்கு. அந்த சமயத்தில் உயிர்கள் அல்லாத டிஎம்எஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய வேற ஒரு நேச்சுரல் ஃபார்ம் கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி அந்த ஒரு பார்வையிலையுமே ரிசர்ச் நடக்குது. பட் ஜேம்ஸ் வெப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகத்தில் டிஎம்எஸ் இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த உலகத்தில் உயிர்கள் இருக்கா இல்லையாங்கிறதையே நம்மளால் முடிவு பண்ண முடியும். வழக்கமாக ஒரு டெரஸ்டியல் பிளானட்டோட அந்த ஹேபிட்டபிள் ஜோனை விட ஹைஷியன் பிளானட்ஸோட அந்த ஹேபிட்டபிள் ஜோன் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு கிடைச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹைஷியன் பிளானட்ஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1, நார்மலாக இருக்க ஹைஷியன் பிளானட் தன்னைத்தானே சுற்றி வளம் வரும், சூரியனையும் சுற்றி வளம் வரும், ப்ளஸ் ஹேபிட்டபிள் ஜோன்லேயுமே இருக்கும். 2வது அவுட்கம், அந்த ஹேபிட்டபிள் ஜோன் எக்ஸ்பேண்ட் ஆகிற சமயத்தில் அது சப்போஸ் சூரியனுக்கு பக்கத்துலேயும் போகலாம். அப்படி போகும்போது அதோடைய ஒரு பக்கம் இந்த மாதிரி சூரியனை பார்த்து டைடல் லாக் ஆகிற அந்த சமயத்தில் அதோடைய மறுபக்கம் எப்போதுமே இருட்டாக தான் இருக்கும். அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த கோல்டு சைடு நோக்கி தான் உயிர்கள் நகரும். ஸோ இதை டார்க் ஹைசன் பிளானட்னு சொல்கிறாங்க, இருட்டிலேயே வாழக்கூடிய அந்த ஹைசன் உலகம். அண்ட் 3வது உலகம் இந்த மாதிரி அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஹேபிட்டபிள் ஜோனோட எஜ்ஜில் இருக்கும்போது அதோடைய மேற்புறம் ஐஸால் கவர் பண்ணப்படலாம். அதாவது ஒரு ஐசி சர்ஃபேஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த ஹைசன் கிரகத்துக்கு உருவாகலாம். இந்த ஐஸ் லேயரே வெளிப்புற ஹீட் அண்ட் ப்ரெஷருக்கு ஒரு இன்சுலேட்டராக ஆக்டும் பண்ணலாம். அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல் இருக்கும் பட்சத்தில் இதை கோல்ட் ஹைசன் பிளானட்னு சொல்கிறாங்க. ஸோ பூமியோட பிரம்மாண்டமாக ஹைட்ரஜன் அட்மாஸ்ஃபியரோட மிகப்பெரிய ஆழ்கடலோட ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்க அந்த கிரகங்கள் இப்போதைக்கு ஹைசன் பிளானட் கேட்டகரிக்குள்ள வருது. அண்டு நம்ம அண்டத்தில் நம்ம நினைக்கிறத விட இந்த மாதிரி கிரகங்கள் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லி அதுக்கான தேடலையுமே தொடர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இப்போதைக்கு K2-18b தான் இருக்குது, 124 லைட் இயர்ஸ். நம்ம அங்கே போவோமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். போனால் தான் 100% மைக்ரோப்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நம்ம பக்கத்தில் மேபி வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்க சான்சஸ் இருக்குது, அதுக்கான தேடல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேடி கண்டுபிடிச்சா இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய முதல் ஏலியன்ஸ் இந்த மாதிரி குட்டி மைக்ரோப்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் பாவோல ஹைஷன் ஆழ்கடலில் வாழக்கூடிய அந்த மீன்களால் தரைப்பகுதிக்கு வர முடியாது, காற்றை சுவாசிக்க முடியாது, நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும்
தண்ணிக்கு அடியில் தான் வாழ்ந்தாகணும். பட் நம்ம அந்த மாதிரி இல்லை, இந்த அழகான விண்வெளியை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த வரம் கிடச்சிருக்கு, அந்த வரத்தை கொண்டாடுவோம். திஸ் இஸ் சன்ஷைன் சைனிங் ஆஃப்.